நடைபெற்று வந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளராக ஏனி சின்னத்திலே போட்டியிட்ட எனக்கு பெருவாரியாக வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் குடிநீர் இன்றி அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை முறையாக பராமரித்து இந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றேன். ராமநாதபுரத்திலே ஒரு விமான நிலையம் அமைப்பதற்காக மத்திய அரசை நான் வலியுறுத்துவேன். பகல் நேரங்களிலே நிறுத்தப்பட்ட ரயில்களையும் சேவையை தொடர்வதற்கும் புதிய ரயில்களை இந்த பகுதியிலே இயக்குவதற்கும் நான் மத்திய அரசை வலியுறுத்துவேன். இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த மாவட்டத்திலே தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்காக இந்த பகுதியிலே தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவேன். இந்த மாவட்டத்துக்கு ஏற்கனவே திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரியை இப்போது நிறுவுவதற்கு மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி